பாளையம் மாதிரிப்பள்ளி அருகில் செயல்பட்டு வரும் டாஸ்மாக் கடையை வேறு இடத்திற்கு மாற்ற வேண்டும் என மாணவ மாணவியரின் பெற்றோர்கள் கோரிக்கை. ஈரோடு மாவட்டம் அந்தியூர் அருகே உள்ள மூலக்கடை அடுத்த செல்லம்பாளையத்தில் கடந்த 2013 முதல் மாதிரிப்பள்ளி செயல்பட்டு வருகிறது. இப்பள்ளியில் சுமார் 700 மேற்பட்ட மாணவ மாணவியர்கள் பயின்று வருகின்றனர். இப்பள்ளியின் வளாகத்தினுள் மாணவ மாணவியர்களுக்கான தங்கும் விடுதியும் அமைந்துள்ளது. இப்பள்ளியிலிருந்து 150 மீட்டர் தொலைவில் தமிழக அரசு டாஸ்மாக் மதுபான கடை ஒன்று செயல்பட்டு வருகிறது. இந்த கடை மதியம் 12 மணிக்கு திறக்கும் கடையில் இருந்து மது வாங்கும் குடிமகன்கள் மூலக்கடை செல்லம்பாளையம் ரோட்டில் வைத்து குடிக்கின்றனர். மேலும் கடை மூடும் வரை அப்பகுதியில் எந்த நேரமும் 10 மேற்பட்டோர் போதையில் நடைமாடிக்கொண்டு சத்தமிட்டு ஆரவாரம் செய்து கொண்டிருக்கின்றனர். மாலை பள்ளி முடிந்து மாணவிகள் வீட்டுக்கு செல்லும் போது ஒரு சில போதை ஆசாமிகள் கிண்டல் செய்வதை வாடிக்கையாக வைத்துள்ளனர். மேலும் ஒரு சில போதை ஆசாமிகள் காலி மதுபாட்டில்களை சாலையில் உடைக்கின்றனர். இதனால் அந்த இடத்தை கடந்து சென்றாலே போதும் என்று பயந்து பயந்து மாணவிகள் செல்கின்றனர். இதுகுறித்து மாணவிகளின் பெற்றோர்கள் கூறியதாவது, செல்லம்பாளையம் மாதிரிப்பள்ளி அருகில் செயல்பட்டு வரும் மதுபான கடையில் சரக்கு வாங்கி அடித்துவிட்டு கும்மாளமிடும் குடிமகன்களால் மாணவிகள் ரோட்டில் நடந்து செல்வதற்கே அச்சப்படுகின்றனர். மூலக்கடைக்கு நடந்து செல்லும் மாணவிகளையும் சைக்கிளில் செல்லும் மாணவிகளையும் கிண்டல் செய்யும் போதை ஆசாமிகள் பெரும் தொல்லையாக இருக்கிறார்கள். மதுபான கடையை வேறு இடத்திற்கு மாற்ற வேண்டும் என பலமுறை அதிகாரிகளும் புகார் கொடுத்தும் எவ்விதமான நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. எனவே இது சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் உடனடியாக டாஸ்மாக் கடையை மாற்றம் செய்ய வேண்டும் என மாணவ மாணவியரின் பெற்றோர்களும் மாணவர்களும் கோரிக்கை வைத்துள்ளனர். மேலும் டாஸ்மாக் கடை அமைந்துள்ள பகுதி தமிழ்நாடு கர்நாடக மாநிலங்களை இணைக்கும் மாநில நெடுஞ்சாலை உள்ளது. இந்த மாநில நெடுஞ்சாலையில் அருகில் டாஸ்மாக் கடை அமைந்துள்ளதால் மதுபோதையில் வரும் அவர்களால் விபத்தை ஏற்படும் அபாயம் உள்ளது. எனவே அரசு இதனையும் கவனத்தில் கொள்ள வேண்டும் என பொதுமக்கள் தெரிவித்தது. அதனால பேரண்ட்ஸ்லாம் கொஞ்சம் பயப்படுறாங்க, இந்த மாதிரி டாஸ்மாக்லாம் இருக்கானுங்காட்டி யாராச்சும் குடிச்சிருக்கிறது ஏதாச்சும் கிண்டல் பண்ணுவாங்களோ ஏதாச்சும் டார்ச்சர் பண்ணுவாங்களோன்னு சொல்லி பயப்படுறாங்க. அதனால இந்த டாஸ்மாக் இந்த இடத்துலேருந்து கொஞ்சம் மாற்றி வைத்தால் கொஞ்சம் நல்ல பிள்ளை படிக்கிறேன்னா அந்த பள்ளியில் பார்த்தீங்கன்னா 700 பேராட்ட படிக்கிறாங்க ஆண்கள் பெண்கள் எல்லோரும். நாங்கள் பஸ் வசதி பார்த்தீங்கன்னா மூலக்கடை போய் ஏற மாதிரி இருக்குது. போயிட்டு வரப்போ அந்த பாட்டில் உடச்சிருக்கேன் ரோட்டில், அதனால் டாஸ்மாக் இருக்குது. போயிட்டு வர இடத்துல இருக்குது. அது இல்லாமல் குடிச்சிட்டு வந்த கிண்டல் பண்ணுற மாதிரிலாம் பேசுகிறாங்க. பஸ்ஸு போனால் மூலக்கரை போய் தான் ஏறி ஆகணும். அங்கே இப்படி போகிறப்போ கிண்டல் பண்ணுறாங்க. அது சிரமமாக இருக்குண்ண கொஞ்சம் இதை தமிழ்நாடு அரசு நிறைய பேர் கோரிக்கை வச்சுருக்காங்க மாற்றி தர சொல்லி. ஆனால் யாரும் எந்த முடிவு எடுத்த மாதிரி தெரியலைங்கண்ணா. இதை பார்த்துருக்கீங்க நீங்கள்.